எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். SmileyTrips.com, domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. முன்னேற்றத்திற்கு என்னைக்கும் நாங்கள் தேசிய முற்போக்கு கழகங்களும் ஒரு துணையா இருப்போம்.
ஸ்டூடெண்ட் சொன்னதுக்கு நாங்க எல்லாரும் எத்தனைக்குமே உங்களுக்கு துணையா நிப்போம் சரிங்களா. சொல்லுங்க கேக்க எங்களுக்கு வந்து இந்த ஒரு கார்கோ நீ சொல்றது விட்டுட்டு நரி கொறுவர் அப்படின்னு சொன்ன அந்த மாதிரி ஒரு நேமோட தான் இந்த மாதிரி ஜன எங்களுக்கு கூப்பிடணும் மேடம். அந்த ஒரு வார்த்தைக்காக தானே ஏன்னா நரி கொறுவர் சொல்றது அந்த காலத்துல இருந்து நாங்க வேட்டையாடியே வாழ்ந்தோம். எந்த மாதிரி சிங்கத்தை கூட அடிச்சு போட்டுக்கிட்டு ஆனா இப்ப தெரியுமா ஒரு காக்காவை கூட அடிக்க பர்மிஷன் இல்லாத படுத்தாங்க அதுதான் உண்மை மேடம். ஆனா இருந்தாலும் எங்க பல காலம் பேர் எங்களுக்கு போக கூடாது மேடம். இந்த குறி காட்சிங்க குறி காட்சிங்கன்னு ஈத்தி வச்சு பேசுறது எனக்கு அசிங்கமா இருக்குது. நரி குறவர்கள் சொல்றது எங்களுக்கு வந்து நரியோட வாசகரோ இருக்குது மேடம். அதனால எங்களுக்கு அந்த பேர் வச்சு கூப்பிட்டானே எங்களுக்கு குறை இல்லை மேடம். இந்த குறி காட்சிங்கன்னு சொல்றத எங்க உள்ள ரொம்ப தவிக்குது மேடம். எங்களை சொன்னாலும் நாங்க பொறுத்துக்கோம். இந்த பொண்ணு உஸ்கூலுக்கு போற பொண்ணுக்கு நிக்க வச்சு கேட்டாங்கன்னா அவங்க என்ன பாடுபடுவாங்க. அந்த விஷயத்துக்கா இவங்க படிக்கணும்னா அந்த வார்த்தை இரண்டு நிகழ்ச்சிக்காக இன்னைக்கு வந்து இந்த திரையரங்குக்கு நாங்க வந்திருக்கோம். முதலில் யாத்திசை அப்படின்ற நமது தமிழ் கலாச்சாரத்தின்படி தமிழர்களை பெருமை சேர்க்கும் இந்த திரைப்படத்தை அந்த திரைப்பட குழுவினரோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்டு இந்த படத்திற்காக இன்னைக்கு ஒட்டுமொத்த பேரும் நாங்கள் வந்து இந்த படத்தை பார்த்துருக்குறோம். யாத்திசை அப்படின்னா என்ன மீனிங்? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தமிழ் பேசிக்கிட்டு இருக்கோன்னு, நம்ம பேசுறது தமிழே கிடையாது அப்படிங்கிறத இந்த படம் பார்க்கும்போது எனக்கு தெள்ள தெளிவாக புரிகிறது. ஒரு இங்கிலீஷ் படம் நம்ம பார்க்கும்போது சப்டைட்டில் போடுவாங்க புரியாததுனால, ஆனால் தமிழுக்கே சப்டைட்டில் போட்ட முதல் படம் யாத்திசை அப்படிங்கிறத பெருமையோடு இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஏன்னா இது 1000 ஆண்டு காலத்திற்கு முன்னாடியான ஒரு திரைப்படம் இது. அப்போது இன்றைக்கு நாம் பேசுகிற தமிழ் அந்த 1000 ஆண்டுக்கு முன் பேசப்பட்ட தமிழுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை திரைப்படம் பார்க்கும்போது தெள்ள தெளிவாக தெரியுது. டைட்டில் யாத்திசை அப்படின்னா இதுக்கு முதல்ல என்ன மீனிங் அப்படின்னு நான் கேட்கும்போது, தெற்கே நடக்கும் போர் அப்படின்றது தான் இந்த படத்தோட விளக்கம். இந்த திரைப்படத்தில் நடித்த கோஸ்டார்ஸ் இவங்க ஹீரோவாக நடிச்சிருக்காங்க, ஹீரோயினா இன்னொரு அவங்க எங்கம்மா இவர் ஒரு ஹீரோவாக நடிச்சிருக்காரு, இவங்க எல்லாருமே வந்து கோஸ்டார்ஸ் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. இட்ஸ் நாட் ரியலி ஈஸி கிடையாது இது. ஏன்னா இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் திரைப்படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன பட்ஜெட்லேயே எல்லாரும் கடினமாக உழைத்து அதுவும் தமிழ் மொழிக்காக எடுக்கப்பட்ட இந்த படத்தை ஒட்டுமொத்த தமிழர்களுக்கு இந்த படத்தை சமர்ப்பிக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். அது மட்டும் கிடையாது, தமிழக அரசுக்கு ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன். இந்த படம் இந்த ஆண்டு சிறந்த திரைப்படமாக விருது வழங்க வேண்டிய ஒரு படம் என்பதை நான் உள்ளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே நடித்த ஆர்டிஸ்ட் சிறந்த நடிகர்களாக, சிறந்த டெக்னீஷியன்ஸாக, கேமராமேன், மியூசிக் டிரெக்டர், ஆர்ட் டைரக்டர், மேக்கப் மேன் எல்லாருமே தான் நான் சொல்கிறேன். இதில் ஒருத்தருக்குமே நாம் குறை சொல்ல முடியாது. அந்த அளவு நமது டைரக்டர் அவர்களும் சரி ஆர்டிஸ்ட்டும் எல்லாருமே சிறந்த முறையில் கடினமாக உழைச்சிருக்காங்க. கேமராமேன் மிக சிறப்பாக அவருடைய பணியாற்றியிருக்காங்க. எனவே இது வந்து விருது வழங்க வேண்டிய ஒரு படம் அப்படிங்கிறத நான் பெருமையோடு இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு இன்னொரு நிகழ்ச்சி சென்னையில் மட்டுமில்லை பல திரையரங்குகளில் நரி குறவ மக்களை எங்குமே திரை தியேட்டர்ஸ்குள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க சொந்தமாக கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் டிக்கெட் வாங்கி முறைப்படி தான் எல்லாரும் மாதிரி தியேட்டர்ஸ்குள்ளே வராங்க. ஆனால் அவர்களுக்கு எந்த திரையரங்கிலும் அனுமதி இல்லை என்பதை மனவேதனையோடு நான் இந்த நேரத்திலே பதிய வைக்கிறேன்.
ஜனநாயக நாடு, சுதந்திரம் வாங்கி நம்ம இன்னைக்கு எத்தனையோ ஆண்டு காலம் ஆயிருக்கு. இந்த ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் சமமான உரிமை உண்டு என்பதை நிச்சயமாக நாம் ஒவ்வொருத்தருமே உணரணும். இன்னைக்கு நரிக்குறவை இனத்தை சேர்ந்தவர்களை ஏன் தியேட்டர்ஸில் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? அவங்க வெளியே பார்க்கறதுக்கு அழுக்காக இருக்காங்க அப்படின்றதுனாலயா? இன்னைக்கு அவங்க வெளியே வேணா பார்க்கறதுக்கு அழுக்காக தெரியலாம், ஆனால் உள்ளத்தில் அவர்கள் தூய்மையானவர்கள், வெண்மையானவர்கள் என்பதை உறுதியோடு இந்த நேரத்தை நான் சொல்கிறேன். இன்னைக்கு போலித்தனமாக வெளியே பகட்டுக்காக இன்னைக்கு வெளியே வந்து ரொம்ப பெரிய ஸ்டைலிஷா இருக்கிறவங்க பல பேர் உள்ளத்தில் அகத்தில் மிகவும் கேவலமானவர்களாக தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பசுந்தோல் போத்திய புலிகளாக தான் இன்னைக்கு நிறைய மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதனால இங்க ஒன்றும் நல்ல டீக்கா ட்ரெஸ் பண்ணவங்க தான் நல்லவங்க, அழுக்கு ட்ரெஸ் போட்டவங்க கெட்டவங்கன்றது கிடையவே கிடையாது. அதனால அவர்களுக்கும் சம உரிமை இருக்கு அப்படிங்கிறத நிச்சயமாக ஒவ்வொருத்தரும் உணரணும் என்பதற்காக நம் தமிழ் படமான யாத்திசைக்கு பெருமை சேர்க்கவும், நமது நரிக்குறுவை மக்கள் அனைவருக்கும் சமமானவர்கள் என்பதை காட்டவும் தான் அவர்களோடு இணைந்து இன்னைக்கு திரைப்படத்தில் ஒரு தியேட்டரில் நாங்கள் அனைவரும் அமர்ந்து படத்தை பார்த்துருக்கோம். எங்கள் கட்சி சார்பாக வந்து இந்த காட்சியில் பங்கேற்ற எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள், பழக்குடிவினருக்கு என்னுடைய நன்றிகள், அதே மாதிரி தியேட்டர் இந்த தியேட்டர் ஓனர் ஜெனரல் மேனேஜர் அத்தனை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்கிறேன். இந்த மாதிரி இப்படி இந்த டீமோட நாங்கள் வந்து படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னவுடனே அவங்க எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்கலை இந்த தியேட்டரில். அதனால் இந்த தியேட்டர் ஓனருக்கும் இங்கே ஜெனரல் மேனேஜராக இருக்கும் மற்ற அனைத்து இங்கே பாதுகாவலராக இருப்ப எல்லாருக்குமே வந்து நான் நன்றியை சொல்லணும். ஏன்னா இதுதான் உண்மையான ஜனநாயகம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இங்கே உண்டு என்பதை இன்றைக்கி நிரூபிக்கணும்னு சொல்லி தான் அவங்களோட நாங்கள் அனைவரும் அமர்ந்து திரையத்தில் இன்றைக்கி படம் பார்த்துருக்கோம். இந்த டீமுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை, கேப்டன் சார்பாகவும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அவருக்கு தெரியாமையா நாங்கள் வர போகிறோம், என்ன கேள்வி கேட்குறீங்க? கட்டாயமாக போயிட்டு வரணும் அவர். நாங்கள் இது ஒன்றும் உடனே இன்றைக்கே பிளான் பண்ணி இன்றைக்கே நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. 2-3 நாட்களுக்கு முன்பாகவே நாங்கள் வந்து இது பிளான் பண்ணி, ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வேறு ஒரு பகுதியிலிருந்து வர வேண்டும். அப்போ கேப்டன் கிட்ட நாங்கள் அனுமதி பெற்று நிச்சயமாக அவர்களுக்கு உரிய உரிமையை நம்ம தான் நம்ம வந்து தான் நிலைநாட்டணும். எனவே மனப்பூர்வமான அவங்களுக்கு வாழ்த்து சொன்னார். அது மட்டும் கிடையாது, அவர்களோட நீங்களும் அமர்ந்து ஒரு நல்ல தமிழ் படத்துக்கு நீங்கள் எல்லாரும் செல்லணும்னு சொல்லி சொன்னதே கேப்டன் தான். போகிறேங்க, இப்போ இந்த படத்து பார்க்கறதுக்காக தான் வந்தோம். இது முடித்தவுடனே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மனோபாலா சார் வந்து இன்றைக்கி வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்காரு. கேப்டனுடைய மிக சிறந்த ஒரு நண்பர் அவர். பல படங்கள் கேப்டனும் அவரும் இணைந்து பல படங்கள் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல குடும்ப நண்பர், நல்ல ஒரு கேப்டனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். அவருடைய அகால மரணம் மிகவும் மன வேதனை அளிக்குது. அதனால் இது முடித்தோடனே இப்போது நேரடியாக அவங்க வீட்டுக்கு போய் இறுதி அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். எனவே அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு சொல்லி இந்த நேரத்தில் அனைவர் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். அதான் நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு 100 பேரில் 100வது ஆளாக இருப்போம். அப்படியே கிட்ட வந்து அந்த 4 பேரில் ஆடும்போது தான் வந்து ஒரு மாஸ்டர் அந்த பையன் பேர் என்னடா அப்படின்னு கேட்பான். அது கேட்கும் போது தான் நம்மளுக்கு பா இந்த மாஸ்டர் நம்ம பேரை சொல்லிட்டாரு. ஒரு தப்பு பண்ணிட்டாலும் நம்மளை ஓவராலாக அந்த விஷயத்துலேருந்தே எடுத்துருவாங்க. இதே வாய்ப்பு கார்டு எடுத்த 1 மாதத்துலேயும் கூட கிடச்சிருக்கலாம், 10 வருஷம் கழிச்சும் கிடைக்காமையும் இருக்காங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் நடக்கிறது ஒரு 100%னா, ரிகர்சலில் நாங்கள் ஒரு 200% ஒர்க் பண்ணியிருப்போம். அங்கே நாங்கள் நிறைய பெரிய விஷயம் பண்ணால் தான் அது திரையில் வந்து கொஞ்சமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சாங்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கோமோ அதோட ஒரு 2x நாங்கள் ஒர்க் வந்து ரிகர்சலில் பண்ணியிருக்கோம். ஓகேடா, இந்த ஆர்டிஸ்ட் கூட நம்ம இந்த பொசிஷன்லேருந்து பண்ணிட்டோம், சூப்பராக தெரியும் ஸ்க்ரீனில். நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த விஷயம் வந்தே இருக்காத போது எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. இப்பொழுது தாம்பரத்திலும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். SmileyTrips.com, domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.